गुड ईवनिंग माय डियर स्टूडेंट्स नम्बर यूट्यूब चैनल अप्पास मैथमेटिक्स एंड मोटिवेशनल चैनल प्लस वन बिजनेस मैथमेटिक्स एक्सरसाइज 8.2 टेंथ सम पाकरों थ्री हॉर्सेस ए कमा बी एंड सी आर इन रेस ए इज ट्वाइस एज लाइकली टू विन एज बी एंड बी इज ट्वाइस एज लाइकली विन एज सी What are their respective probabilities of winning? அப்படின்றது தான் question. த்ரீ ஹார்சஸ் வந்து ரேஸில் வந்து கலந்துக்குது. அப்போ அது த ப்ராபபிலிட்டி ஆஃப் த்ரீ ஹார்சஸ் டு வின் த ரேஸ் டு வின் த ரேஸ் டு வின் த ரேஸ் பி P of A, P of B and P of C respectively. A win பண்ணுறதுக்கான probability P of A, B win பண்ணுறதுக்கான probability P of B, C win பண்ணுறதுக்கான probability P of C respectively. Given வந்து A is twice as likely as to win as B னு கொடுத்துருக்காங்க. So அப்போ P of A equal to 2 times P of B. இதில் இருந்து P ஆஃப் B ஈக்குவல் டு இந்த டூ அந்த பக்கம் சொன்னால் டிவைடாக மாறும். அப்போ P ஆஃப் B ஈக்குவல் டு P ஆஃப் A பை டூ இதை ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம். ஆல்சோ கிவன் B இஸ் ட்வைஸ் ஆஸ் லைக்லி வின் ஆஸ் C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ P ஆஃப் B ஈக்குவல் டு 2 டைம்ஸ் P ஆஃப் C. ஸோ P ஆஃப் C ஈக்குவல் டு P ஆஃப் B பை டூ. P ஆஃப் பிஏ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எப்படி எழுதியிருக்கோம்னா பி ஆஃப் ஏ பை டூன்னு எழுதியிருக்கோம். பி ஆஃப் பிஏ பி ஆஃப் ஏ பை டூன்னு எழுதியிருக்கோம். ஸோ பி ஆஃப் ஏ பை டூ இந்த டூ ரெசிப்ரோக்கலாக மாறினா 1/2. ஸோ பி ஆஃப் ஏ பை ஃபோர் பி ஆஃப் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பை டூ பி ஆஃப் சி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பை ஃபோர் இது ஈக்குவேஷன் நம்பர் டூ. வி நோ தேட் நமக்கு தெரியும் P of A plus P of B plus P of C equal to 1. Total probability 1 அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ P of A, P of B ஓட வேல்யூ P of A by 2, P of C ஓட வேல்யூ P of A by 4னு ஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த மூணுதே ஆட் பண்ணுறோம். எல்சிஎம் 4 எடுத்துக்கிறோம். அப்போ இந்த P of Aவை 4 மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த P of Aவை 2 மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த P of A அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ 4PE ப்ளஸ் 2P ஆஃப் ஏ ப்ளஸ் 1P ஆஃப் ஏ டோட்டலாக ஆட் பண்ணோம்னா 7 டைம் P ஆஃப் ஏ பை 4 வரும் விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 7P ஆஃப் ஏ ஈக்குவல் டு இந்த 1 இன்ட்டு 4 4னு மாறும் கிராஸ் மல்டிப்ளைங். ஸோ 7P ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4/7. இப்போ P ஆஃப் ஏவோட ப்ராபபிலிட்டி நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இதை கொண்டு போய் எங்கே அப்ளை பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். P ஆஃப் B ஈக்குவல் டு P ஆஃப் ஏ பை டூ. அப்போ P ஆஃப் ஏன்றது 4/7/2. அப்போ 4/7 இன்ட்டு இந்த டூ ரெசிப்ரோக்கலாக மாறுச்சுன்னா 1/2. 2 கேன்சல். ஸோ 2/7 P ஆஃப் B வந்து 2/7. பீன்ற ஆர்ஸனுடைய ப்ராபபிலிட்டி வந்து 2/7. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனுக்கு போகிறோம். P ஆஃப் C ஈக்குவல் டு P ஆஃப் ஏ பை 4னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை கொண்டு வந்து அப்ளை பண்ணுறோம். P of A ஓட வேல்யூ 4/7/4. ஸோ 4/7 இன்ட்டு 1/4. 4 கேன்சல் விச் இஸ் ஈக்குவல் டு 1/7. தேர் ஃபோர் ஏ வின்னிங்கான ப்ராபபிலிட்டி 4/7. பி என்ற ஆர்ஸ் வின்னிங்கான ப்ராபபிலிட்டி 2/7. சி என்ற ஆர்ஸ் வின்னிங்கான ப்ராபபிலிட்டி 1/7 அப்படின்றது தான் இந்த குவஸ்டனுக்கான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.